ஹாய், வணக்கம். நான் பேசுகிற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறது முதல் முறையாக கட்டிங் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிட போகிறேன். அதே போல் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது என்னுடைய செடி 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் இந்த மாதிரி ஆயிருக்கு, நான் கட்டிங் பண்ணாமலே இருக்கேன், எந்த நாளில் கட்டிங் பண்ணுறதுனும் தெரியாமலே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். முதல் முறையாக கட்டிங் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து எந்த நாளில் கட் பண்ணுறதுன்னே தெரியாமல் இருப்பாங்க. அதே போல் வந்து இந்த கட்டிங் பண்ணுறதுக்கு சில நாட்களெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து நல்லா தெளிவாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விலையில மாட்டோம். அதே போல் வந்து இந்த குண்டுமல்லி செடி நம்ம கட் பண்ணால் செடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து முதல் முறையாக கட் பண்ணால் எந்த நாள் நல்லாயிருக்கும் அப்படின்றத பட்சத்தில் நாளை இன்னைக்கு 29, நாளைக்கு 30, முழு அமாவாசை, அதாவது தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க. தை அமாவாசையில் செடி கட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே போல் நான் கேட்ட வரைக்கும் எனக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் முதல் முறையாக தை அமாவாசையில் தான் நான் கட் பண்ணேன். முதல் முதலாக இது முறை நான் வந்து கட் பண்ணலை, ஏன்னா நான் வந்து செடி வந்து எல்லாமே முட்டுக்களாக இருக்குது, அதனால் கட் பண்ண முடியல. இன்னும் ஒரு 10 டேஸ் கழித்து தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து இந்த ஒரு சிலருக்கு பூ மொட்டுக்கள் வந்திருக்கும், ஒரு சிலருக்கு மொட்டுக்கள் வராமல் இருக்கும், ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு மொட்டுக்கள் வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் செடிகள் வந்து சின்ன செடியில் நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா மொட்டுக்கள் வச்சுட்டே தான் இருக்கும். நீங்கள் கட்டிங் பண்ணாத வரைக்கும் வச்சுட்டே நார்மலாக அப்படியே துளிர் வந்துட்டு வச்சுட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் கட்டிங் பண்ணாமலே இருந்தாலும் அது சரியில்லை. முக்கியமாக நீங்கள் கட் பண்ணி ஆகணும். எந்த நாளில் கட் பண்ணுறது? நாளை 30, நாளை முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன டைமில் கட் பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு நல்ல நேரங்களை பார்த்து கட் பண்ணுறது மிகவும் அவசியமான ஒன்று. எந்த நேரத்துலையும் அடரா கட் பண்ண சொல்லிட்டாரு, நம்ம எந்த டைம்னாலும் போய் கட் பண்ணலாம் அப்படின்னு தயவுசெய்து முடிவு எடுக்காதீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு நல்ல நேரங்களை பார்த்து சரியான நேரத்தில் வந்து நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு வேலையை செய்யறதாகட்டும் நல்ல நேரத்தில் ஆரம்பித்தா அது பெஸ்ட்டான ரிசல்ட் தரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு தான். அதனால் நல்ல நேரங்களை பார்த்து கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் முறையை கட் பண்றீங்க, நல்ல ஒரு நேரத்தில் கட் பண்ணி நல்ல ஒரு ஈல்ட எடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நாம் சொல்லிக்கிறோம். அதே போல் வந்து புதுசாக கட்டிங் பண்ணுறது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, முதல் முறையாக கட்டிங் பண்ணுறது கொஞ்சம் பூ கம்மியாக தான் வரும். அதுக்கடுத்த கட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நார்மலான பூ வந்து நல்ல ஒரு ஈல்ட உங்களுக்கு தரும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் முடிந்த அளவுக்கு நாளை கட் பண்ணுறவங்க வந்து விடிய காலம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு நல்ல நேரம் பார்த்து முடிந்த அளவுக்கு கட் பண்ணுங்க. கட் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல தெரியும். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை விடுபட்டு உங்களுக்கு